Shinchan? என்னம்மா? Shinchan, கப்பல ஊத்தி குடிக்க மாட்டியா? தாகமா இருந்துச்சு, அதான் அவசரத்துல அப்படியே. அப்படி இல்ல பண்ண கூடாது. சரி சரி, ஷீரோவ கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வா. இப்பெல்லாம் நீ ஷீரோவ கூட்டிட்டு வாக்கிங் சரியாவே போறதே கிடையாது. ஆனா நம்ம ஷீரோ வெள்ள வெளியேறி இருக்குமா, பங்குனி வெயில் வேற பல்ல காடிட்டு இருக்கு. அத வெளியில கூட்டிட்டு போனா கருத்து போயிடுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். கதை எழுக்கிறதுக்கு அளவில்லையா, சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே. ஏ ஷின்சான், வணக்கம்மா. என்ன சீர விட வாக்கிங் போறியா? ஆமாப்பா, வர வர இது கூட எனக்கு ஒரே தொல்லையா போச்சே. இத பார்த்து தொல்லங்கிறியப்பா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? பொறாமப்படுறியா? ஆனா இதுல பொறாமப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. எங்க அம்மா வேலை இதை நான் வேண்டாம் வெறுப்பா தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்குப்பா. அது ஸ்ட்ரெஸ்ஸுப்பா. அதத்தான் நான் தமிழ்ல சொன்னேன். வெளியவே போகாம எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ எப்படி நினைக்கிறா, சீரம் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் இந்த தினமும் வாக்கிங் கூட்டிட்டு போவேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன். அவ்வளவு ஆசையா இருக்குன்னா நீ இத கூட்டிட்டு போ. என்ன நீ நினைச்சமாவா? வணக்கம் பா ஷீரோ. சரி போதாமா? அப்புறமா பாக்கலாம்பா. போயிட்டு வரேன், ஜாக்கிரத. அப்ப சரி, நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சீரோ, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ரொம்ப வேகமா போறனா? உண்மையிலே நான் இப்ப ஒரு டாக்கியோட ஓனர் மாதிரியே ஃபீல் பண்றேன். அந்த டாக்கி ரொம்ப பயங்கரமா இருக்கே. இது போதுமா மசாவ்? இந்த டாகி குட்டிக்கு நம்ம வீடு ரொம்ப புதுசு, அதனால பத்திரமா பாத்துக்கோ, இல்லன்னா ஷின்சான் ரொம்ப வருத்தப்படுவான். அப்ப சரி, இங்க வா, பெட் ரெடியா இருக்கு, வந்து படுத்துக்கோ. அப்புறம் அது நான் தலையை தொட்டு பாக்கலாமா ஷீரோ? சரி வா, நான் உன்னை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்.
என்னது ஷீரோ இன்னைக்கு மசாவ் வீட்ல இருக்க போதா? ஆமா ஹரி, மசாவ் தான் ஷீரோவை பாத்துக்கிறேன்னு சொன்னானா. ஷீரோவுக்கும் அங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன மாறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஆனா ஷீரோ இல்லாம ஷின்சான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவானே. என்ன அப்படிதானே ஷின்சான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா வீட்டுல இல்லாத போது நீங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரியா சொன்ன, சரியா சொல்லலன்னு சொல்ல வந்தேன். அப்படிதான் நீங்க நினைப்பீங்களா? இல்ல இல்ல. சரி, இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண டாகி ஃபுட் நினைக்காத, ரொம்பவே காஸ்ட்லியானது தெரியுமா? இது உங்க சின்ன பிராணிக்கான சிறந்த உணவு, ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாத்தியா, இது கூடவே ஃப்ரீயா ஒரு சூப்பர் கிளாஸும் கொடுத்திருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. நல்லக்கா, நீ கேளுபடுத, நான் இது பிடிச்சுக்கிறேன், நீ சாப்பிடுன. இது சாப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. பிளேட்லயே போட்டு கொடுத்திருந்த நல்லா சாப்பிட்டுருப்பல ஷீரோ. குளிப்பாடலாமா வேண்டாமா கேட்டாதா? என்னமா என்ன எங்க ஒரு வித்த காட்டு, ஒரு டுச்சடி அடக்க ஒடுக்கமான இல்லை.